மன்னிக்கவும் உங்களுக்கு தெரியுமா அங்க வீட்லயும் இருக்குதா சந்தேகமே இல்லை எனக்கென்றால் சந்தேகமே இல்லை எனக்கென்றால் இந்த உணவு இருக்கிறேன் அது டூனா ஹாம்பர்கர் பிட்சா பம்மஸ் இவை எல்லாம் எவ்வளவு டேஸ்ட்னு தெரியுமா இல்ல சாப்பாடுதான் வாழ்க்கை இல்ல இதுவும் வீட்லயுமா இருக்காது மரியா யோசபிடம் ஒன்றுமே இருக்கவில்லை ஆனால் அவர்களிடம் இது ஒரு விசேட இறை அழைப்பு உள்ளது அவர்கள் எங்களை விட அடிமைமை உடையவர்கள் அப்படியா எனக்கு முழங்கவில்லை மன்னிக்கவும் உங்களுக்கு தெரியுமா அங்க பீட்லஹேம் இருக்குதா பீட்லஹேம் பீட்லஹேம் இதுதான் பீட்லஹேம் பெரியவரே கொஞ்சம் நில்லுங்க பெரியவரே உங்களால் சொல்ல முடியுமா தயவு செஞ்சு எங்க பீட்லஹேம் இருக்குதாங்க ஓம் பிள்ளை சந்தேகமே இல்லை ஃபினான்ஸ் அம்ட் அங்கதான் எங்கள் எல்லோருக்கும் காசு கிடைக்கிறது அதுதான் மகிழ்ச்சி திரும்பவும் படம் 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 என்கிறார்கள் ஆனால் படத்தின் விளைவு பேராசை போட்டி பொறாமை என்பதுதான் இவர்களுக்கு தெரியவில்லை சரி மேடம் உங்களால் சொல்ல முடியுமா தயவு செஞ்சு எங்க பீட்லஹேம் இருக்குதாங்க பீட்லஹேமா இல்லை மன்னிக்கவும் எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரிந்தது நானும் எனக்கு அழகுதான் கிறிஸ்துமஸ் வரும் போது எனக்கு பீட்லஹேம் ஞாபகத்துக்கு வரும் ஆனா கிறிஸ்துமஸ் வாரதுனால் எனக்கு விருப்பமே இல்லை கிறிஸ்துமஸ் வாரதுனால் கணக்கு கிஷங் வாங்குவதால் கணக்கு காசு செலவாகுது அதிக உணவுகளை சாப்பிட்டு உடம்பு பிரிக்க வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை இல்லை உங்களுக்கும் இதை பற்றி தெரியவில்லை நான் நினைக்கிறேன் ஒரு நாளும் இதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது அதிக செல்வத்திலும் இல்லை அதிகளவு உணவிலும் இல்லை நிஷ்ட ஃபினான்ஸ் அம்ட் உடல் அழகிலும் இல்லை அப்போ எங்கேயே உள்ளது இது ரொம்ப சுலபமானது மனு உருவான தந்தையின் பேரன்பை பற்றி இவர்களுக்கு தெரியாதா என்ன இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக மகிமையிலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவின் உந்துதலால் கன்னி மரியாயின் வயிற்றில் பாவ அழுக்கற்று மனு உரு அடித்தார் ஆனால் மனிதனோ பாவ அழுக்குடன் பிறந்தான் கடவுளோ எங்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு எம்மை மீட்பதற்காக தாமே மனு உரு அடித்து
இம்மண்ணில் அவதரித்த அந்த புனித பூமி தான் பெத்லகேம். கப்ரியல் தூதர் மரியாவுக்கு தோன்றி நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்ற அந்த கதைதானே? இது யோசேப்பு என்பவர் மக்கை கணக்கெடுக்கும் போது தன் துணைவியான மதியாவை கழுதையில் ஏற்றி பெத்லகேமுக்கு போன கதைதானே? இந்த புனித இரவில் தான் எங்கள் மீட்பின் இரட்சகர் எமக்காக ஏழ்மையின் வடிவில் மாட்டு தொழுவத்தில் பிறந்து கந்தை துணிகளினால் சுற்றி தீவன தொட்டியில் வளர்த்திருந்த கதைதானே? இந்த இரவு தான் மூவரசில் வானில் தோன்றிய விண்மீனை தொடர்ந்து சென்று நமது சமாதான தேவனை வணங்கிய பொன் வெள்ளி தூபங்களை அழைத்ததும் அந்த கதைதானே? நீங்க பெத்லகேம் பற்றியா பேசுறீங்கள்? எனக்கு தெரிந்த மட்டில் நீங்க நினைக்கிற மாதிரி செல்வந்தருக்கோ அதிகாரிகளுக்கோ அழகராணிகளுக்கோ பெத்லகேமின் மீட்பை பற்றி அறிவிக்கப்படவில்லை. மாறாக வயலில் ஆடுமேய்த்து கொண்டு இடையர்களுக்கே அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தான் முதலில் சென்று இயேசுவை வணங்கினார்கள். எனக்கு தெரியும் இங்கு பெத்லகேம் இருக்கிறது. அதாவது இப்போ நாம் எல்லோரும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோமா? ஒளி என்பது இருளை அகற்றும். இந்த ஒளி இருளில் இருக்கும் அனைத்தையும் தெளிவுபடுத்தும். இருளில் அல்லல் உறும் எம்மை ஒளிமயமாக்குவதற்காக பெத்லகேமில் பிறந்தவரே எம் மீட்பராகிய இயேசு. இந்த விண்மீன் அன்று மூப்பரை சந்திக்க இடையர்களுக்கும் யானைகளுக்கும் வழிகாட்டியா இருந்தது. இந்த வான தூதர் அன்று இறைவனின் தூதுவனாக மீட்பின் செய்தியை அறிவித்தவர். இது என்றும் பசுமை மாறாதது, அதே போன்று என்றுமே மாறாதது இறைவனின் பேரன்பு. இதை ஒழிக்கும் போதெல்லாம் கிறிஸ்த எம்மை அழைப்பதை நினைவு ஊற்றுகிறது. நாமும் பெத்லகேம் நோக்கி செல்வோம். இவை எல்லாம் போலீசுவாங்கள். நான் திரும்பி பெத்லகேம் நோக்கி செல்வேன். எமது அன்புறவுகளே, இப்போ உங்கள் அனைவருக்கும் தெளிவு ஏற்பட்டிருக்கும் என நம்புகிறோம். அங்கே அன்பு, இரக்கம், சமாதானம், மன்னிப்பு உள்ளதோ அங்கே தான் பெத்லகேம் உள்ளதென்று தெரிந்து கொண்டீர்களா?
மனம் திருந்தி நற்செய்தி நம்பி தீய சிந்தனைகள் தீய செயல்களை அடியோடு கலைந்துவிட்டு கிறிஸ்து பாலன் பிறந்த பெத்லேம் நோக்கி பயணம் செய்வோம் பயணம் செய்வோம். ஆமாம், எனக்கும் இப்போதுதான் தெளிவு ஏற்பட்டுள்ளது. எனவே நாம் உமது மனங்களை சீர்படுத்தி பெத்லகேம் நோக்கி பயணம் செய்வோம். We wish you Merry Christmas. We wish you Merry Christmas. We wish you Merry Christmas and a Happy New Year. We wish you Merry Christmas. We wish you Merry Christmas. We wish you Merry Christmas and a Happy New Year. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியோர் ஆஸ்வின் ஜெயசுராஜா, கோட்வின் ஜெயசுராஜா, ரோபின்சன் தர்மகுலசிங்கம், ருஷானி தர்மகுலசிங்கம், மோரின் யூலியானா ஆப்ரஹாம் அண்டன் மனோரதன், ஜென்சன் ஆப்ரஹாம் அண்டன் மனோதரன், ஸ்டீபன் கமலநாயகம், ரோஜான் கல்யாணகுமார், அபிரா கல்யாணகுமார், லியோனார்டோ நிக்கோலஸ் ஃபிகராடோ, ஆண்ட்ரூசன் ஆப்ரஹாம் நோமன், ஷாமினி போல், டோனி டியூஷான் வரதராஜ், திரு சந்திரமோகன் நாகலிங்கம், திருமதி டிசாந்தினி ஜேம்ஸ், ஜெனோஜா மலர்விழி ஜெயரூபன், திருமதி எலிசபெத் தர்மகுலசிங்கம், பக்கவாத்தியம் திரு அந்தோணி பிள்ளை ஜேசுதாஸ், தயாரிப்பாளர்கள் கோட்வின் ஜெயசுராஜா, ரோபின்சன் தர்மகுலசிங்கம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கம். மார்கழி திங்கள் பிறந்தாலே அனைவரது மனதிலும் பொங்கி எழுவது நத்தார் பண்டிகை பற்றிய எதிர்பார்ப்புதான். ஏனெனில் இயேசு பாலகன் இம்மண்ணில் மனிதனாய் உருவெடுத்த அந்த நினைவு நாள் எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. நத்தார் என்ற சொல் பிறப்பு என்று பொருள்படும். கடவுள் தனது தெய்வீக தன்மையை விட்டுவிட்டு மனிதனாக அடிமையின் தன்மை பூண்டு எமது மத்தியில் உதித்தார் என்ற நல்ல செய்தி உலகளாவிய ரீதியிலும் பெரும் பூரிப்பையும் மகிழ்வையும் கொண்டு வருகிறது என்பது தான் உண்மை. உண்மையாகவே எமது பூரிப்புக்கு காரணம் தான் என்ன? அன்பளிப்பு பரிமாறி கொள்வதா, அல்லது புத்தாடை உடுத்தி கொள்வதா, அல்லது உற்றார் உறவினருண்டு மகிழ்வதா? இவை அனைத்தும் எமது மகிழ்வின் வழிபாடாக இருந்தாலும் இயேசு மனிதனாக இவ்வுலகில் பிறந்தது இதற்காக அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தனது தெய்வீக தன்மையை விட்டு மனுவுரு எடுத்தது பாவ சேற்று சிக்குண்டு பாலடைந்து போன உலகிற்கு மீட்பு பெற்று கொடுப்பதற்காகவே தான். இருளடைந்து இவ்வுலகில் பாவ செயல் என்று எதை எல்லாம் நாம் கருதுகின்றோமோ அவை அனைத்தையும் அன்பு என்று ஒரு விழுமியத்தால் அழகையின் ஆதிக்கத்தை முறியடித்தார் ஆண்டவர் என்பதுதான் உண்மை. உண்மையா இறைவன் மனிதனுக்கு பெற்றுக் கொடுத்த அந்த விடுதலையின் தொடக்கத்தையே நாம் நத்தார் பண்டிகையில் இயேசு பாலனின் பிறப்பின் ஊடாக கொண்டாடுகின்றோம். 2013 ஆண்டு நாம் இயேசுவின் பிறப்பை இன்னும் ஒரு முறை கொண்டாடுகின்ற போது எமது வாழ்க்கையை மீள் ஆய்வு செய்ய வேண்டிய அலையாய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எங்கு அநீதி உண்டோ அங்கு நீதியையும், எங்கு அநியாயம் உண்டோ அங்கு நியாயத்தையும், எங்கு வைரம் குரோதம் உண்டோ அங்கு பாவ மன்னிப்பையும்,
எங்க அளவு கடந்த ஆசைகள் உண்டோ அங்க தியாகத்தையும் நாம் விதைக்க வேண்டியவர்களாக ஆகின்றோம். ஆகவே இன்று இந்த ஒளிவிழாவை கொண்டாடுகின்ற போது எங்களுடைய குன்றிய மனங்களை சீர்படுத்தி இயேசு பாலனின் ஒளியை நோக்கி பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம். அடுத்து தொடர இருப்பது வரவேற்பு நடனம். மூன்றாகி முதலான மூவரு இறைவனின் நாமத்தை போற்றி புகழ்ந்து வஞ்சியர் கூடி அபிநயத்துடன் நாட்டியமாடி அழைக்கின்றனர் நம் சபையோரை.